தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. டாப்பிக்கே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். பார்த்துருப்பீங்க, சீமான் த நெக்ஸ்ட் பெரியார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அதாவது பெரியார் அவர்களுடைய கனவை வந்து சீமான் அவர்கள் வந்து நிறைவேற்றுற மாதிரி ஒரு டாபிக் இருந்திருக்கும். ரொம்ப ஒரு ஆப், இது ஒரு ஆப்டான ஒரு டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆப்டான ஒரு டைட்டில் தான் இது. ஏன்னா பெரியார் அவர்கள் கொண்டு வந்தது வந்து ஒரு திராவிட கொள்கையை வந்து அதிக அடிப்படையாக அவர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து எதாவது அதிகமாக பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழருக்குன்னு ஒரு தேசம் அப்படிங்கிற மாதிரி, ஐ மீன் தமிழ் தேசியம், அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. தமிழ் தேசியமும் வந்து முன்னாடியிலேருந்து பல வருஷங்கள்லேருந்து இருக்குது, அதே போல் திராவிடமும் பார்த்திங்கன்னா பல வருஷங்கள்லேருந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டும் வந்து புதுசே கிடையாது. சரி, நான் ஏன் சீமான் அவர்கள் வந்து அடுத்த பெரியார் அது போல் சொல்கிறேன்னா, பெரியார் அவர்களுடைய ஒரு கனவு வந்து பல விஷயங்கள். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சமூக நீதி சமநீதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஐ மீன் ஆண் பெண் பேதம் இல்லாமல் இந்த பெண்களுக்கும் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து தரணும். ஐ மீன் ஃபெமினிசம் பற்றி பேசுவார் பெரியார் அவர்கள். அந்த ஃபெமினிசம் பற்றி பேசினார் பெரியார் அவர்கள், பட் அவரால் இம்ப்ளிமெண்ட் வந்து அதிகமாக பண்ண முடியல. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த விஷயத்தை வந்து சீமான் அவர்கள் வந்து நிறைவேற்றிருக்காரு. கிட்டத்தட்ட 50-50% வந்து கொடுத்துருக்காரு. ஐ மீன் இந்த எம்பி சீட்லேயே பார்த்திங்கன்னா தெரியும், 20 MP சீட் வந்து ஆண்களுக்கும் 20 MP சீட் வந்து பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கான ஒரு உரிமை வந்து தரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. அதே போல் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் அதிகமாக வந்து இந்த தேசிய ஒற்றுமை அதுபோல் அந்த விஷயங்கள்லாம் முன்னெடுத்து பார்த்திங்கன்னா நாடை முழுக்க ஆண்டுக்கிட்டு இருந்தது காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திராவிட கொள்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பெரியார் அவர்கள் வந்து சொன்னார். ஐ மீன் திராவிட நாடு தனி நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தார். இது வந்து கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகாமல் இருந்தது. அதனால் தெருக்கூட்டங்கள்லாம் நிறையா நடத்தி தான் இந்த விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போனாராம். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், திராவிட கொள்கை வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தமிழ் தேசியத்தை வந்து அதிகமாக சீமான் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ் தேசியத்தால் என்னென்ன பயன்கள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழருக்கான ஒரு தேசியமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரு கொள்கை. அந்த கொள்கை வந்து நல்ல ஒரு கொள்கை தான், ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இப்படி இருக்கிறது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, எப்படி இப்போ திராவிட ஒரு கலாச்சாரம் இருக்கோ அந்த திராவிட கலாச்சாரத்தை ஓவர்டேக் பண்ணிவிட்டு இப்போ தமிழ் தேசியம் வந்து மக்கள் மத்தியில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வந்து அதிகமாக ரீச் ஆகிட்டே இருக்குது. இளைஞர்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் தேசியத்தை தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்மார்ட்டான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம் நிலம் நமக்கான ஒரு உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சீமான் அவர்கள் வந்து அதிகமாக ப்ரொபகண்டா பண்ணுறாரு. இதுதான் நிறைய இளைஞர்கள் மத்தியில் வந்து கேட்சியாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் ஏன் இந்த டைட்டில் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன் பெரியார் அவர்களுடைய பெரியார் இவர் சீமான் அவர்கள் வந்து அடுத்த பெரியார் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, பெரியார் அவர்கள் வந்து கொண்டு வந்த அந்த திராவிட கொள்கையை பேஸாக வச்சு தான் அதுக்கப்புறம் வந்த திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக 50 வருஷமாக அங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் இருக்காங்க. அதே போல் சீமான் அவர்கள் சொல்கிற இந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் வந்து கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய யங் மைண்ட்ஸில் வந்து நல்லா ரீச் ஆகிட்டே இருக்குது. சொல்ல முடியாது, பிற்காலத்தில் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஆச்சரியத்துக்கு கிடையாது, வரத்துக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நானும் பார்க்குறேன். சரி, இதில் என்ன ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தமிழ் தேசியம் பற்றி பேசும்போதே சொல்கிறார் இல்லையா, நம்ம நிலம் நமக்கான உரிமை வேணும் அப்படின்னு. இது வந்து நிறைய இடத்துல வந்து ரீச் ஆகுது. குறிப்பாக சொல்லணும்னா நான் இந்த நார்த் சைட் ஆஃப் தமிழ்நாடு நான் சொல்கிறேன். இங்கே சென்னை அதை சுற்றி இருக்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல வந்து தமிழனுக்கு வந்து வேலையே இல்லை. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து வேலை இருக்காங்க. அதனால் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த தமிழ் தேசியம் வந்து இப்போது பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த காவிரி டெல்டா ரீஜன்லாம் போங்க, இப்போது ஹைட்ரோ கார்பன் மீத்தேனு நிறைய பெட்ரோல் மண்டலம் இப்போ வந்து புதுசாக 40 இடங்களில் வந்து பெட்ரோல்லாம் எடுக்கலாம், கடலூர் நாகப்பட்டினம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய நிலத்தை வந்து பறிக்கிறாங்க அபகரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க மனசில் வந்து ஆணி வேறாக இருக்குது. அங்கே வந்து இது போல் தமிழ் தேசியம் நம்ம நிலத்துக்கான உரிமை நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேலம் தருமபுரி பக்கத்தில் இந்த 8 வழிச்சாலை போடும்பொழுது தெரியும், அதிகமாக போராட்டம் பண்ணது வந்து நாம் தமிழர்லேருந்து நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் வந்து நிறையா ரீச் ஆச்சு. அதனால் நான் சொல்கிறேன், நம்ம சவுத் சைடு பற்றி நம்ம இன்னும் எனக்கு அதிகமாக தெரியல, நான் அதிகமாக ட்ராவல் பண்ணதில்ல, அதனால் சவுத் சைடில் எப்படி ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. வேற நம்ம நண்பர் கேட்டால் புதுக்கோட்டை அந்த ரீஜனில் வந்து நாம் தமிழருக்கு அதிகமாக சப்போர்ட் வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து சொன்னார். இதெல்லாம் மனசு வச்சுட்டு தான் சொல்கிறேன், சீமான் அவர்களுடைய இந்த கொள்கை வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல விரும்புகிறேன். மேபி இன்னும் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம், ஐ மீன் இப்போ இல்லாமல் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா இவர் யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் முதலமைச்சராக உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இவர் கூட அலையன்ஸ் வைக்கணுன்றதுக்காக நிறைய பேர் மிகப்பெரிய ஒரு பேரம்லாம் கூட நடக்கலாம். அந்த பேரத்தெல்லாம் இவர் தாண்டி தனியாகவே நின்றுட்டாருன்னா இவர் ஆட்சியில் உட்கார்றது உறுதி. அது ஒரு அரசியல் விமர்சகராக நானே ஒத்துக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல வார்த்தைகளில், தேவையற்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்த வேணாம். தொடர்ந்து பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் மடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் மகிழ்ச்சியாலும். நன்றி, வணக்கம்.